நண்டு மசாலா கிரேவி பண்ணுறதுக்காக நான் கடாய் வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மசாலா வந்து வறுத்து அரைக்க போகிறோம். அதுக்காக நான் மூணு போல காஞ்ச மிளகாவை பிச்சு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது கூடவே கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம வறுத்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக ஒரு கைப்பை அளவுக்கு தேங்காவை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆற வச்சுட்டு நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டேன் தண்ணி ஊற்றி. இப்போ அடுத்ததாக நான் வந்து தனியாவை கொண்டு தனியாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். வறுத்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நான் சேர்த்துக்கிறேன். எதுக்காகனா ஃபைனலாக இந்த தனியா பவுடரை வந்து நம்ம மேலே வந்து தூவி விடுவோம். அதோடய ஸ்மெல், அதோடய ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்காக தான் இதை தனியாக இப்போ வறுத்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். அப்போ தான் நல்லா பவுடர் ஆகும். இப்போ அதை நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதையும் ஆற வச்சுட்டு நான் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் பவுட்ராக. இங்கே பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துட்டேன் இந்த அளவுக்கு பவுட்ராக. இப்போ இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். கடாய் வச்சுருக்கேன், கடாய் சூடாகட்டும். தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நண்டு மசாலா பண்ணுறதுக்காக. எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் கொஞ்சமாக சோம்பு, அதே அளவுக்கு சீரகம், ஒரு நாலு போல் வெந்தயம், இதெல்லாமே நல்லா வதங்கட்டும். இது வதங்குறப்பவே நான் வெங்காயம் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கணும். இங்கே பாருங்கள், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும். இஞ்சி பூண்டு வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து இதில் ரெண்டு பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி வந்து சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு தக்காளியை வந்து குட்டிக்கிட்டே அரைக்க வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளி. இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வரணும். தக்காளியோட சோப் தனியாக பிரிந்து வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். Thank you.
அதுக்கப்புறமா நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. பாருங்க, ஒரு மினிட் போல இந்த நம்ம மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நல்லா வந்து அது கூடவே நல்லா இருக்கும், நல்லா வேக வச்சாச்சு. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த நண்டு வரைக்கும் வரணும், மூன்று அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். அப்படியே நம்ம வேக விட்டுருக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோம். ஒரு தடவை அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வச்சுக்கலாம். ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆயிடுச்சு, இப்போ வந்து நான் ஓபன் பண்ணிக்கிறேன். பாருங்க, தண்ணி கொஞ்சம் குந்திடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம மூட வேண்டாம், ஊப்பண்டியே வச்சு அப்படியே வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க, உப்பு பத்தலைன்னா தேவைக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். எனக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.